இஸ்லாம் அப்படின்னு சொன்னாலே அதில் சகோதரத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் குறைவும் இருக்காது. உலக அளவில் இஸ்லாத்திற்கு பெருமை சேர்த்துருக்கிறது அப்படிங்கிறது இந்த சகோதரத்துவம் தான். அதில் அதுக்கு முக்கிய பங்குண்டு, இதை யாரும் மறுத்துற முடியாது. அதில் ஒரு சிறு அனுசரணை கூட இஸ்லாம் கொடுக்கறதில்ல, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட். இஸ்லாத்துடைய உயிர் மூச்சு தொழுகை. அந்த தொழுகையில் தோளோடு தோல் ஒட்டி நிற்கணும் அப்படின்னு தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. படைத்த இறைவன் தன்னுடைய அடியார்கள்கிட்ட எந்த பாகுபாடும் காட்டுறதில்லை. அதே மாதிரி தான் தன்னுடைய அடியார்களும் தங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுல இறைவன் கவனமாக இருக்கான். அதை இறைவன் எதிர்பார்க்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும். இறுதி வேதமான குரானில் இறைவன் கூறுவது என்ன அப்படின்னா, மனிதர்களே, நாம் உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம். இப்படி இறைவன் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, மனிதன் பிரிவினையை உண்டாக்க வேண்டாம், எல்லா ஒரு தாய் மக்களே அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கு தான். இந்த அறிவுறுத்தலுக்கான காரணம் இதுதான். மனிதர்கள்கிட்ட மொழி, நிறம், இனம், மதம், ஜாதி, பிராந்தியம், தேசியம், இப்படி எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். எந்த மக்களும் ஒருத்தரை ஒருத்தர் அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னும் இறைவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். மக்கள் தங்களுக்குள் எந்த விதமான குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, பிரிவினை சிந்தனைகளையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல இறைவன் கவனமாக இருக்கிறத நாம் குரான் படிக்கும்போது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு கொள்ள முடியும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்க, மொத்த மனித இனமும் ஒருங்கிணைந்து சகோதரத்துவத்தோடு இருக்கணும், அவர்களுக்குள் சமுதாய ரீதியான பிளவுகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல இறைவன் கவனம் செலுத்தியிருக்கிறத நாம் பார்க்க முடியும். குரானில் சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனம், எங்கள் இறைவன் அல்லாவே என்று அவர்கள் கூறியதற்காகவே நியாயமின்றி அவர்கள் வெளியேற்றப்பட்டனர். மனிதர்களில் ஒருவர் மூலம் மற்றவரை அல்லாஹ் தடுக்காது இருக்காவிட்டால் மடங்களும் ஆலயங்களும் வழிபாட்டு தலங்களும் அல்லாவின் பெயர் அதிகமாக துதிக்கப்படும் பள்ளிவாசல்களும் இடிக்கப்பட்டு போயிருக்கும். தனக்கு உதவி செய்வோருக்கு அல்லாஹ் உதவி செய்கின்றான். இதில் இறைவன் சொல்ல வர்றது இதுதான், பிற மதத்தவர்களுடைய ஆலயங்களை ஆக்கிரமிக்க வேண்டாம், இடிக்க வேண்டாம். அதன் மூலம் சமுதாயங்களில் இருக்கும் ஒற்றுமை, அந்த சகோதரத்துவம் சீர்குலைந்துவிடும். அதன் மூலம் மனிதர்களுக்குள்ளே இருக்கிற சகோதரத்துவம் முற்றிலுமாகவே காலியாயிடும். இந்த இறைவன் அறிவுறுத்தியிருக்கிற இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். இன்றைக்கி இந்தியா மட்டும் இல்லை, உலகமே மிகப்பெரிய பிரச்சனையாக எதிர்கொள்ள போகக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். இதை இன்னைக்கு நாம் உணர்ந்திருக்கோம். சகோதரத்துவம் எப்போ பூமியில் சீர்குலைக்கப்படுகிறதோ அப்போ கலவரங்களுக்கு பஞ்சம் இருக்காது. இதனுடைய உச்சம்தான் அந்த இன அழிப்பு, அதாவது இனப்படுகொலை, அது நடக்கும். இதையும் நாம் இப்போ எதிர்பார்த்து காத்திருக்கோம். ஆனால் ஒரு துரதிருஷ்டமான ஒரு உண்மை, அது என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த இனப்படுகொலை அப்படிங்கிறது அரசாங்கத்தால் நடைபெறக்கூடிய ஒன்று. இதை வந்து நாம் சொல்லலை, ஐநா சபையில் இன அழிப்புக்கான அகராதியில் அப்படித்தான் எழுதி வச்சுருக்கிறாங்க, இன அழிப்பு அப்படிங்கிறது அரசால் நடைபெறக்கூடியது அப்படின்னு. மனிதன் தன்னுடைய சகோதரத்துவத்தை மறந்து ஆதிக்க சிந்தனையை வளர்த்து கொள்வதன் மூலம் இந்த பேரழிவு நடைபெறுகிறது. உலகத்தில் நடந்த முதல் இன அழிப்பு எதுன்னு தெரியுமா? எகிப்து தேசத்தை ஆண்ட பரோவா மன்னர்கள் செய்தது. அன்னைக்கு அவங்கக்கிட்ட அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர்களுடைய ஆண் மக்களை கொன்றது. ஃப்ரௌன் அப்படிங்கிற அந்த கொடுங்கோலன் செஞ்ச அந்த பாதகமான செயல்தான் இந்த உலகத்துடைய முதல் இனப்படுகொலை. பிறந்த ஆண் குழந்தைகளை அவங்க உயிரோடு கொண்டு கொண்டிருந்தாங்க. இப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த இனப்படுகொலை
உலகத்துடைய பல பகுதிகளிலையும் தேவைகளுக்கேற்ப அந்தந்த அரசாங்கங்கள் முன்னெடுத்தது. நமக்கு சமீபமாக வரலாற்றில் இருக்கக்கூடிய பிரபலமான இன அழிப்பு யாரால் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஹிட்லர். ஹிட்லரால் மேற்கொள்ளப்பட்ட அந்த இன அழிப்பு, யூதர்கள் மேலே ஹிட்லர் செய்த அந்த இன அழிப்பு. ஆனால் அதுக்கு பிறகும் கூட ஏராளமான இனப்படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது இன்னிய வரைக்கும். அது போஸ்னியாவாக இருக்கட்டும், ருகாண்டாவாக இருக்கட்டும், நமக்கு சமீப காலத்தில் இப்பொழுது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மியான்மர் பகுதியில் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் கண் எதிரிலேயே அவங்க கொல்லப்படக்கூடிய அந்த காட்சிகள் நம்ம பார்க்குறோம். பாலஸ்தீன் உலகத்திலேயே இனப்படுகொலை பகிரங்கமாக நடக்கக்கூடிய இடம். மற்ற நாடுகளில் எல்லாம் அரசாங்கம் மறுக்கும், இதை நாங்கள் செய்யலை அப்படின்னு. ஆனால் பாலஸ்தீனில் நிலைமை அப்படி இல்லை, அது பகிரங்கமாகவே நடக்கும். ஆனால் இதை ஊடகங்களும் உலக அரங்கங்களும் கண்டுகொள்றதே இல்லை. அன்றைக்கி ஹிட்லரால் 60 லட்சம் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதிகமான மக்களை பலி கொடுத்த அந்த யூத சமுதாயம் இன்னைக்கு ஆதிக்க சமுதாயமாக மாறி அதைவிட அதிகமான பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்து வருது. ஒரு துக்ககரமான உண்மையை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேணும். யூதர்கள் செய்கிற இந்த படுகொலைக்கு உலகம் முழுவதும் ஆன்மீக ஆதரவு நிலவி வருது. ஒவ்வொரு சபைகளிலும் அந்த யூதர்களுடைய பாதுகாப்புக்காக ஜபிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் குரான் நமக்கு தெளிவான முறையில் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. எவர் ஒருவர் ஒரு உயிரை கொலை செய்கிறாரோ அவர் பூமியில் உள்ள அனைவரையும் கொலை செய்தவரை போல் ஆவார் அப்படின்னா. ஏன்னா இறைவன் உயிரை புனிதமாக ஆக்கியிருக்கிறான். தனிப்பட்ட உயிரையும் அல்லது ஒரு இனத்துடைய உயிரையும் எடுக்க இறைவன் இங்கே யாருக்கும் அனுமதி கொடுக்கறது இல்லை. ஆனால் இன்றைக்கி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய மனசில் பிளவு ஆழமாக ஊன்றிடுச்சு. அந்த மனம் அப்படியே பாறையை போல இறுகி போயிருக்கு. சகோதரத்துவம் இன்றைக்கி ஏடுகளில் மட்டுமே காணப்படுது. ஆனால் இஸ்லாம் அடிமைகள் கிட்ட கூட சகோதரத்துவத்தோடு தான் நடந்து கொள்ளணும் அப்படின்னு கட்டளையே இட்டிருக்கு. இஸ்லாம் அடிமைத்தனத்தை ஊக்கப்படுத்தலை, மாறாக அடிமைகளை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்துடைய நோக்கமாகவே இருந்தது. எந்த ஒரு பாவமான காரியத்தை ஒரு முஸ்லீம் செஞ்சிட்டாலும் கூட அடிமைகளை விடுதலை செய்கிறது அதற்கு பரிகாரமாக ஆக்கப்பட்டது. இது மனதளவில் ஆழமாக பதிந்து போன இந்த சமுதாயத்திற்கு காலப்போக்கில் இந்த அடிமை முறையை மானசீகமாகவே ஒழிச்சிருச்சு. அடிமைகள் வெறுமனே பணியாளர்களாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு காலம் முஸ்லீம்களுக்குள்ளே உருவாச்சு. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அடிமைகள் மன்னர்களான வரலாறு முஸ்லீம் வரலாற்றுக்கு மட்டுமே சொந்தம். ஒட்டுமொத்த உலகத்திலையும் அடிமைகள் மன்னரானது முஸ்லீம்களிடம் மட்டும்தான். இந்தியாவில் புகழ்பெற்ற அடிமைகள் ஆட்சி, அதே மாதிரி எகிப்து தேசத்திலையும் புகழ்பெற்ற அடிமைகள் ஆட்சி நடந்ததை நம்ம யாரும் மறுத்துற முடியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன உலகம் 1922 பிறகுதான் அடிமை முறையை ஒழிச்சுது. அது வரைக்கும் அமெரிக்காவில் கருப்பின அடிமைகள் 22 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரே நாளைக்கு 2 வேளை உணவு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்படும். அவங்களுக்கு வந்துட்டு கோமணம் மட்டுமே கொடுக்கப்படும். மற்றபடி உடல் முழுவதும் மூடுவதற்கான ஆடைகள் அவர்களுக்கு கிடையாது. இதுதான் அன்னைக்கு இருந்த காலகட்டம். ஆனால் இந்த காலகட்டத்துக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே முஸ்லீம்களிடம் அடிமை முறை மலையேறிடுச்சு, வழக்கொடைஞ்சு போச்சு. இஸ்லாம் சகோதரத்துவத்தை தன்னுடைய அடிப்படை விதிகளில் ஒன்றா வைத்திருக்கு. 2 வெவ்வேறு குழந்தைகள் ஒரு அந்நிய பெண்ணிடம் பால் குடிக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த குழந்தைகளும் சரி அந்த பெண்ணும் சரி ஒரு குடும்ப வட்டத்துக்குள்ளே சுருக்குது இஸ்லாம். பால்குடி குழந்தைகள் சகோதரர்களாக கருதப்படும், சகோதரிகளாக கருதப்படும். அவங்களுக்குள்ள திருமண முறை இருக்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் கடுமையான முறையில் தடை செஞ்சுருக்கு. அதாவது அந்த அளவுக்கு சகோதரத்துவத்தை இந்த இடத்துல வலுப்படுத்தி இருக்குது இஸ்லாம். திருமண பந்தம் அப்படிங்கிறது இந்த பால்குடி
குழந்தைகளுக்கு கிடையாது. பால் கொடுத்த அந்த பெண்ணும் தாயாகவே பாவிக்கப்பட வேண்டும். இந்த பால்குடி சகோதரத்துவம் மட்டும் சரியாக பேணப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னாக்க, குரானில் இறைவனால் போதிக்கப்படக்கூடிய அந்த சகோதரத்துவம் இந்த உலகத்தில் முழுமையாக பூர்த்தியாகியிருக்கும். மிகப்பெரிய அமைதியை, சமாதானத்தை இந்த உலக மக்கள் பாக்கியமாக பெற்றிருப்பார்கள். ஆனால் இன்றைய காலகட்டம் மிகவும் மோசமாக மாறியிருக்கிறது. அது இனப்படுகொலைக்கு தயாராகியிருக்கிறது. அல்லாஹ்வாலம். இறைவனே எல்லாம் அறிந்தவன்.